அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளிலே கேகேஆர் அணியினர் எவ்வாறான நகர்வுகளை முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒத்திவைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளானது மேலவும் செப்டம்பர் தொடக்கம் அக்டோபர் கால பகுதிகளிலே யூஏஇில் நடப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் தற்பொழுது பிசிசிஐ ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த ஏற்பாடானது கேகேஆர் அணியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக காணப்படுகின்றது ஏனென்று பார்க்க சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற பல வீரர்கள் இந்த போட்டிகளிலே பங்கு கொள்வதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி அதன் காரணமாக அவர்களுடைய தலைமைத்துவம் கூட மாற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகின்றன இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த கேகேஆர் அணியிலே காணப்படுகின்ற இங்கிலாந்து வீரரான ஒயின் மோர்கன் அவர்களை அந்த அணியினை வழிநடத்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் இங்கிலாந்து வீரர்கள் இந்த போட்டியிலே பங்கு கொள்ள மாட்டார்கள் என்பது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு கருத்தினை கொண்டமைந்ததாக அந்த கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் தகவல்களை வெளியிட்டிருந்தார் இதன் காரணமாக இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு சுற்றுப் போட்டியிலிருந்து முழுமையாக இந்திய வீரர் இங்கிலாந்து வீரர்கள் பங்கு கொள்ள முடியாத விடத்து இந்த கே கேஆர் அணியினுடைய தலைவரான ஒயின் மோர்கன் அவர்களால் பங்கு கொள்ள முடியாத சூழல் ஏற்படுகின்றது இதன் காரணமாக கே கேஆர் அணியினுடைய தலைமை வாய்ப்புகள் மாற்றியாய்ப்புகள் அதனை சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளரும் அவர்களுடைய சகல்துறை வீரராகவும் காணப்பட்ட பெட் அவர்களும் தன்னுடைய சுயவிருப்பம் காரணமாக எதிர்வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஐபிஎல் சுட்டு போட்டி ஜூஏ நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தன்னால் விளையாட முடியாது என்பதனை அவர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட இரண்டு மிக முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் அவர்களுடைய குழாமிலே இணைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை இதன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பட்கமின்ஸ் அவர்களுக்கு மாற்று வீரராக புதிய வீரர்களை அவர்கள் தெரிவு செய்வார்களா அதே போன்று ஒயின் மோர்கன் போன்ற வீரர்களுக்கு புதிய வீரர்களை தெரிவு செய்வார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது அது தொடர்பான இதுவரை எந்தவிதமான உத்தியோகபூர்வ தகவல்களும் மாற்று வீரரை தெரிவு செய்வது தொடர்பாக இதுவரை வெளியிடப்படவில்லை இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் பட்கமின்ஸ் அவர்களுக்கு ஒரு மாற்று வீரராக அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற லுங்கி பெர்குஷன் அவர்களை அவர்களுடைய பிளேய் கிரவுண்டிலே பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று ஒயின் அவர்களை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் அந்த இடத்திற்கு ஒரு இந்திய வீரர் ஒருவரனை அவர்கள் அழைத்து அதற்கு பதிலாக ஒரு இன்னும் ஒரு பந்துவீச்சாளர் பக்கம் செல்வதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் அவர்கள் வராத காரணத்தினால் அணியினை வழி நடத்துவது யார் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் தற்பொழுது உலா வந்து கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் ஒரு சில வீரர்களை அடையாளம் காணக்கூடியதாக காணப்படும் அவர்களுக்கு கட்டாயம் இந்த தலைமைத்துவத்தினை வழங்குவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படக்கூடும் என பார்க்கக்கூடியதாக இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களோட அணியிலே காணப்படுகின்ற இந்திய வீரர்களில் மிக முக்கியமானவர்களாக தினேஷ் கார்த்திக் மட்டுமே காணப்படுகின்றார் அதனை அடுத்து சும்மா கில்லு அவர்கள் காணப்படுகின்றார் இந்த இரண்டு வீரர்களின் ஒரு வீரருக்கு மட்டுமே அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதுக்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இருப்பினும் தினேஷ் கார்த்திக் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐபிஎல் சுடுப்பாட்டிலும் தலைமை திருவத்தனை தாங்கி இடைநடுவில் அதனை மீளவும் நோய்மோர்க்கன் அவர்களுக்கு வழங்கியமை இந்த இடத்திலேயே அதனை ஒரு அடையாளம் உட வேண்டிய ஒரு தேவை ஒன்று காணப்படுகிறது இதன் காரணமாக என்னைப் பொறுத்தவரில் தினேஷ் கார்த்திக் அவர்கள் மீளவும் இந்த தலைமையை தலைவத்தினை ஏற்பதில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன இதனை அடுத்து பார்க்கின்ற சந்திரத்திலே சுப்பன் கில் அவர்களுக்கும் என்னைப் பொறுத்தவரையில் இந்த ஒரு சர்வதேச அளவிலான ஒரு போட்டிகளிலே தலைமைத்துவம் தாங்கிய ஒரு அனுபவமும் இல்லை ஒரு மிக பிரவிலியமான இந்த ஒரு ஐபிஎல் சுட்டுப் போட்டிகளிலே அவர் இதனை அணியினை வழிநடத்த முடியுமா என்பது கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னை பொறுத்தவரையில் அன்றே ரஷேல் போன்ற வீரர்களுக்கு இந்த தலைமைத்துவம் ஒரு பரிச்சாத்தமாக வழங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் என்று நினைக்கின்றேன் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அனைத்து மேற்கிந்திய தீவு வீரர்களும் இந்த சிபிஎல் முடிந்த பின்புதான் இந்த அணியுடன் இணைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதற்கு அமைவாகத்தான் என்னை பொறுத்தவரையில் இந்த இந்தியன் பிரீமியர் லீக் கூட ஸ்டார்ட் பண்ணுவார்கள் அதாவது மேற்கிந்திய தீவுகள் வீரர்கள் இணைகின்ற என்கின்ற சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற் போன்றுதான் அந்த போட்டிகள் அட்டவணைகள் தயாரிக்கப்படும் இதற்கமைய அனைத்து வீரர்களும் அந்த போட்டிகளிலே பங்கு கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதன் காரணமாக அன்று ரஷ்யல் அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்குரிய அதிக அளவான பிரகாசத்தன்மைகள் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கே ஆரணியினுடைய புதிய தலைவராக அன்றைய ரஷ்யல் அவர்கள் உருவெடுப்பதும் அதன் மூலமாக அவருடைய பங்களிப்புகள் காரணமாகவும் அவருடைய தலைமைத்துவ பண்புகள் காரணமாகவும் ஒரு சில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு ஐபிஎல் சுட்டு சுற்றுப்போட்டிகளிலே இவர்கள் பிளே ஆஃப் சுற்று கூட முன்னேறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதை நான் நினைக்கின்றேன் இருப்பினும் இந்த இரண்டு வீரர்கள் அவர்களுடைய அணியிலிருந்து விளக்கப்படுவதும் அதாவது அவர்கள் அந்த போட்டிகளிலே பங்கு கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பது இந்த கே கேஆர் மிகப்பெரிய ஒரு தான் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகவும் காணப்படுகின்றது இந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது மாற்றுக் கருத்துக்கள் காணப்படும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்